காஞ்சிபுரம் அருகே நகைக்கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த போது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய நகைக்கடை உரிமையாளரின் வீடு இதுதான். காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி ரோடு ரங்கசாமி குளம் அருகே பி எம் மிட்டுலால் அண்ட் கம்பெனி என்ற நகைக்கடை அமைந்துள்ளது. இந்த நகைக்கடைக்கு மேலேயே உரிமையாளர் மகாவீர் என்பவரின் வீடும் உள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற உறவினரது திருமண நிகழ்ச்சிக்காக மகாவீர் தனது குடும்பத்தினருடன் புறப்பட்டு சென்றுள்ளார். மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மர ஆசாரியை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வைர நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நகைக்கடை உரிமையாளர் மகாவீர் உடனடியாக விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம், முக்கிய தொழிலதிபர்களின் இல்லங்கள், காவல் நிலையம் உள்ளிட்டவை அமைந்துள்ள முக்கிய பகுதியில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியதிமுக ஆட்சியில் ஆளில்லா வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் தொடர்ந்து கைவரிசை காட்டி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறதென பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.